கர்நாடக மாநிலம் உடுப்பி டவுன் அம்பலப்பாடி பகுதியில் தனியார் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கல்லூரியில படித்து வந்த மாணவிகள் 3 பேரு கழிவறையில செல்போன் கேமரா மூலமா சக மாணவிய ஆபாசமா வீடியோ எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை அந்த மாணவிகள் கல்லூரியில இருக்கிற ஆண் நண்பர்களோட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விவகாரம் பூதாகரமா வெடிச்சது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவி தரப்புல சம்பந்தப்பட்டவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட முறையிடப்பட்டது. இதை தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் 3 மாணவிகளையும் கல்லூரியில இருந்து இடைநீக்கம் செஞ்சு நடவடிக்கை எடுத்தது. மாணவிகள் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியானதா தகவல் வெளியானது. இதனால இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியது. மேலும் போலீசாருக்கும் தகவல் கிடைச்சது. இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்தினாங்க. இது தவிர கல்லூரிக்கு சென்று 3 மாணவிகளோட ஆண் நண்பர்கள் மற்றும் வாட்ஸ்அப் குழுவில இருந்தவங்களோட செல்போனை வாங்கி போலீசார் ஆய்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா சமூக வலைதளங்கள்லயும் வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டதா அப்படிங்கறத ஆய்வு செஞ்சாங்க. இந்த ஆய்வுல சமூக வலைதளங்கள்ல எந்த வீடியோவும் பதிவேற்றம் செய்யப்படல அப்படின்னு போலீசாருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் வழக்கு எதுவுமே பதிவு செய்யாம விட்டுட்டாங்க. இதுகுறித்து சமீபத்தில் பேட்டியளிச்ச உடுப்பி போலீஸ் சூப்பரண்ட் அக்ஷய் மச்சீந்திரா, இதுவரைக்குமே மாணவிகள் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாகல. மேலும் கல்லூரி நிர்வாகம் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவி தரப்பிலுமே இது குறித்து புகார் அளிக்கப்படல. இதனால மாணவிகள் மேல வழக்கு பதிவு செய்யல. கல்லூரி நிர்வாக மட்டத்திலேயே இந்த விவகாரம் பேசி முடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பாஜக இந்த அமைப்பினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கவும் அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. இந்த நிலையில லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு இருக்க ராஷ்மி சாவந்த் அப்படின்ற கர்நாடகத்தை சேர்ந்த மாணவி உடுப்பி சம்பவத்துல உண்மை மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இதே போல பல மாணவிகள ஆபாசமா வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களை வெளியிட்டு இருக்காங்க. இது குறித்து உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேணும்னு ட்விட்டர்ல கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில மாணவி ஆபாசமா வீடியோ எடுத்த விவகாரத்துல நேற்று உடுப்பி மல்பே போலீசார் தாமா முன்வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்க 3 மாணவிகள் மேலையும் 6 பிரிவுகளின் கீழ வழக்குகள் பதிவாகி இருக்குது. அது மட்டுமல்லாம போலீசார் இந்த விவகாரம் தொடர்பா விசாரணை தொடங்கி இருக்காங்க. முதற்கட்டமா பாதிக்கப்பட்ட மாணவி சம்பந்தப்பட்ட மாணவிகள் கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை விரிவா தெரிஞ்சுக்க அரசியல் கருடன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க.